கிறிஸ்துக்குள்ள மிக அன்பாக அளிக்கப்பட்ட சோதர சோதர்களே, அனைவருக்கும் பிதாவாக தேவன் நாமத்தினாலும் நம்ம ரட்சகராக இயேசுகிறிஸ்து நாமத்தினாலும் அன்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக பெங்களூர்ல இருக்கிற எல்லா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுடைய அன்பு வாழ்த்துக்கள் மத்தியத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறமா இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த பிதாவாக தேவனுக்கும், அப்புறமா உங்க சபையில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் நான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கிறேன். கிறிஸ்துக்குள்ள மிக அன்பாக அளிக்கப்பட்ட சோதர சோதர்களே, ஆல்ரெடி நம்ம டேனியல் பிரதர் நம்ம பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டாரு இல்லைங்களா. நம்முடைய தமிழ் இருக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனாலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கேட்டு கொடுக்குறேன். இப்போ வரைக்கும் நம்ம சார்ட்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு எதாவது தெரியும் நம்முடைய சப்ஜெக்டோ என்ன இருக்கு இல்லைங்களா. இது பண்ணிட்டு பைபிளில் இருக்கிற குரோனாலஜி அப்படின்னா அந்த காலத்தை பற்றி என்ன சொல்கிறது கேட்டீங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டுருக்கோம் அதில் கேட்டுருக்கீங்கோ இல்லைங்களா. அந்த பைபிள் குரோனாலஜியில் அந்த 7000 இயர்ஸ் எப்படி இருக்கு இது இப்போ கால்குலேட் பண்ணுறதுக்கேன்ட்டு அந்த ஒரு கால்குலேஷன் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிருக்கோம் நீங்கள்லாம் படிச்சிருக்கீங்கோ இல்லைங்களா. சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு கேள்வி பண்ணுறோம். இப்போ வந்துட்டு உண்மையான ஒரு சப்ஜெக்டை பற்றி இந்த உண்மையான சத்தியம் வந்துட்டு வெளியில் வரும்னா இதுக்கு அப்போஸ் பண்ணுறது யார் இருக்கா தான், யார் அப்போஸ் பண்ணுறாங்க இப்போ பேர் கிறிஸ்தவர் அப்புறமா முக்கியமாக யாருக்கு அப்போஸ் பண்ணுறாரு. இது உண்மையான சத்தியத்தில் வந்துட்டு இந்த ஒரு உலகத்தில் எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டே சட்டம் விடுறானா, சட்டம் என்ன பண்ணுறது இல்லை இல்லைங்களா. அவன் தான் முக்கியமாக என்ன பண்ணுறாரோ அப்போஸ் பண்ணுறாரு இல்லைங்களா. அதே போல் பார்க்கும்போதோ இந்த எப்படி அப்போஸ் பண்ணுற பார்த்தா நம்ம பார்க்கும்போதோ பாருங்க உலகத்திலே எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்ன நடி நரக்கா என்ன நடி இல்லைங்களா. உண்மையான அர்த்தம் என்ன தெரியாதோ அந்த ஜனங்களுக்கே தெரியாது. பாருங்க பைபிளே இருக்கும் நரக்கா என்ன நரக்கம் என்ன உண்மையான மீனிங் என்ன இல்லைங்களா. அந்த டெத் கண்டிஷன் இல்லைங்களா. இல்லை நினைக்க சொல்லலாம் சிலரே சொல்லலாம் இல்லைங்களா. பாருங்க இப்போ பைபிள் இருக்க உண்மை இல்லைங்களா. ஆனால் உலகத்தில் இருக்க கிறிஸ்தவர் கையில் கூட என்ன இருக்கும் பைபிள் தான் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் பைபிள் இருக்கும் ஆனால் பார்த்தா எப்படி இப்போ எப்படி ஒரு கண் என்ன பண்ணியிருக்கலாம் கம்ப்ளீட்டாக கைட் பண்ணியிருக்கானா உண்மையான அர்த்தத்தை வரைக்கும் யாரும் என்ன பண்ணக்கூடாதோ அண்டர்ஸ்டாண்டா பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணிருக்கா இல்லைங்களா. இதே போல ஆத்மா ஆத்மா வந்து என்ன ஆகும் ஆத்மா என்ன ஆகும் ஆகுது இல்லையா இல்லைங்களா. பைபிள கிளியரா கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஆனா உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இல்லைங்களா பேர் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாரோ சாகாத இல்லைங்களா. நிறைய எக்ஸாம்பிள் பைபிள்ல இருந்தா என்ன பண்றாரோ எடுத்துக்கிறார் சாத்தான் எவ்வளோ கில்லாடி இல்லைங்களா. அதே போல இவ்வளோ இவ்வளோ கேல்குலேஷன்ஸ் இந்த பைபிள் குரோனாலஜி பற்றி இவ்வளோ எல்லாம் பைபிளில் வச்சிருக்கார் தேவன் இல்லைங்களா. இப்போ வச்சுட்டு இருந்தா சாதாரணமாக இருப்பானா அவன் என்ன பண்ணுறா இதுலும் கூட என்ன பண்ணுறா கொஞ்சம் இதுல கூட என்ன பண்ணுறா கொஞ்சம் ஒரு புளிப்பு என்ன பண்ணுறா போட்டுடுற. அதனால இந்த ஒரு கேல்குலேஷன்ஸ் குரோனாலஜின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இது வந்துட்டு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைங்களா. நாங்கள் என்ன வந்துட்டு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறோம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஆனால் பார்த்தா என்ன பண்ணுறா உலகத்தில் அவர் என்ன பண்ணிருக்கா அவர் வேறு மாதிரி இன்னொரு குரோனாலஜி கூட கொண்டு வந்துருக்கா இல்லைங்களா. இப்போ நாங்கள் வந்துட்டு உண்மையான பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைங்களா. அப்படின்னா நீங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு லெவலுக்கு வந்துருக்கீங்க கரெக்டா. நிறைய பேர் வந்துட்டு இங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா. கான்சன்ட்ரேஷன்னா தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா. அதனால உங்களுக்கு அந்த ஒரு சாட்டா லெப்டியில் அட்டாச் பண்ணுறா இந்த ஒரு இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. அதனால நாங்கள் எப்பவுமே என்ன தெரிஞ்சுங்களா நன்மை அப்புறமா அது கூட என்ன பண்ணுவோம் தீமை கூட என்ன பண்ணுவோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா. அப்போ தான் நமக்கு என்ன ஆகும் அந்த சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு பாருங்க. தாமர தேவன் என்ன பண்ணுவார் ஆதாமுக்கு அந்த ஈடத்தோடு பாவம் பண்ணாதீங்களா. அந்த படத்தின் பேர் என்ன வச்சாரோ ஏன் நன்மை தீமைன்னு வச்சாரோ தேவன் நன்மை கொடுத்துக்கலாமே ஏன் தீமை கொடுத்தாரோ ஏன் தீமை கொடுத்தா சொல்லுங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஏன் அன்பா வரணும் அப்போதான் என்ன தெரியும் நமக்கு தீமையே நமக்கு வந்து டேஸ்ட் பண்ணாதா நன்மை உடையும் வேல்யூ என்ன ஆகும் நமக்கு தெரியும் இல்லைங்களா. இப்போ சாப்பாடு வரைக்கும் நம்ம வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப பெஜாராக இருந்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் ஹோட்டலில் ரொம்ப நல்லா பண்ணுறாட்டு ஆனால் ஹோட்டலில் எப்படி பண்ணுறாங்கன்றதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு என்ன ஆகிடும் சாப்பிட முடியுதுல்ல. அப்போ தான் நமக்கு வீட்டில் இருக்கிற சாப்பாடு வேல்யூ தெரியும் இல்லைங்களா. அப்படியே சாத்தான வழி என்ன பண்ணிருக்கா சரிங்களா. எங்கள் உலகத்தில் நிறைய போதும் கல் உபதேசம்
இல்லைங்களா தவறான உபதேசங்கள் கொண்டு வந்திருக்கலாம். அதனால எனக்கு என்ன பண்றதுங்க உண்மையா செஞ்சிட்டோம் இல்லைங்களா. நான் என்ன பண்ண வரும் ஒரு லைஃப்ல ஒரு ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண தெரியுங்களா அது கூட எக்ஸாமின் பண்ணும் இல்லைங்களா. அது கரெக்டா இருக்கிறோம் இல்லையோ ஏன் எப்படி வந்திருக்கிறேன் நமக்கு கரெக்டா எக்ஸாமின் பண்ணா அப்போ சத்தியத்துல நாங்க செஞ்சிருக்கிற வரைக்கும் உண்மையான சத்தியம் நமக்கு என்ன விடும் கம்ப்ளீட் கான்பிடன்ஸ் வந்துடும் இல்லைங்களா. அதனால பைபிள் என்ன சொல்றது பாருங்க தீசலோனியஸ்ல படிங்க ஃபர்ஸ்ட் தீசலோனியஸ் நான் வேண்டிய சில வசனங்கள் ஏன்னா இங்கிலீஷ்ல சொல்றேன் கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்காதீங்க நம்ம வேண்டிய தமிழ் எல்லாம் வருதில்லை அதனாலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யாரோ வேணும்னா தமிழர் சொன்னா நல்லா இருக்கும் நினைச்சு சார். ஆ தீசலோனிக்கர் 5வது அதிகாரம் தீசலோனிக்கர்ல 5வது அதிகாரம் 21வது வசனம் படிங்க. என்ன பண்ணுங்க டெஸ்ட் பண்ணுங்கோ அதுல என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்டோ நலமானதை என்ன பண்ணுங்கோ கொடுத்துக்கொள்ளுங்கோ நீங்க இப்போ யாரோ சொல்லிட்டாருன்னு சும்மா அப்படியே என்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் குழந்தை இருக்கும் போதும் நான் என்ன அப்படின்றோம் சரிங்களா. வளர வளர என்ன பண்ணுவோம் டெய்லி நாங்கோ ஆ இல்லைங்களா. இப்போ சத்தத்துக்கு வரும் போது அங்கே எப்படி இருந்தோம் ஃபர்ஸ்டோ ஆ பாப்பா குட்டி குட்டி பாப்பாக்கள் இல்லைங்களா. ஆனா இப்போ எப்படி இருக்கோம் ஆ நீங்க எந்த லெவலுக்கு வரணும் சட்டத்துக்கு வரும் போதே எப்படி இருந்தா ஒரு சின்ன குழந்தை போல இல்லைங்களா. ஆனா எந்த லெவல் பண்ணும் பைபிள் என்ன சொல்றது பிடிங்க எஃபிஷியன்ஸ் பிடிங்க எஃபிஷியர் 4வது அதிகாரத்துல 13th வர்ஸ் பிடிங்க பார்க்கலாம் தமிழ்ல. அந்த ஒரு காற்று வந்தா தெரியாதே நிக்க முடியாது இல்லைங்களா. அந்த கணத்துல ஜெயிச்சேன் ஒரு சின்ன குழந்தை இருக்க பாருங்க ஒரு டூ இயர்ஸ் குழந்தை இல்லாட்டா ஒரு 18 மந்த்ஸ் 1.5 இயர்ஸ் குழந்தை நீங்க கரெக்டா நிக்க முடியுமா அது நிக்க முடியாது இல்லைங்களா. அந்த போல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு எந்த விஷயத்துல அந்த கள்ள உபதேசங்கள விஷயத்துல எப்படி இருக்கக்கூடாதா சின்ன ஒரு குழந்தை போல இருக்கக்கூடாது இல்லைங்களா. காற்று போல என்ன வரும் தெரியும் உபதேசங்கள் வரும் இல்லைங்களா. அந்த காற்றுல என்ன ஆயிடும் யாரு உறுதியா இல்லையோ யார் குழந்தை போல இருக்காரோ என்ன ஆயிடுறா கீழே விழுந்துறாரு. அந்த எனக்கு எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கண்டிப்பா முடிச்சு சார் எப்படி இருக்கும் அப்படிங்களா. மெச்சோர்டு கிறிஸ்டியன்ஸ் இல்லைங்களா வளர்றவரைக்கு இருக்கணும் அந்த லெவலுக்கு வரணும் இல்லைங்களா. இப்போ உங்ககிட்ட எப்படி இருக்கும் இல்லைங்களா கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது குழந்தை ஆனா வளர வளர எந்த லெவலுக்கு வரணும் இப்போ அல்டிமேட் லெவல் என்ன தெரியலாம் மெச்சூரிட்டி ஆஃப் மேன் கிரைஸ்ட் ஜீசஸ் இல்லைங்களா. ஒரு பெரியவரோ இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாலும் அந்த கம்ப்ளீட் சாயல்குள்ள நாங்க என்ன பண்ணோம் வரணும் இல்லைங்களா. அதனால இப்போ நாங்க அந்த கம்ப்ளீட் சாயல்குள்ள வந்துட்டோமா என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவோம் அதனால இன்னைக்கு இருக்கிற ஒரு கொஞ்சம் டைம்ல என்ன பண்ணுறீங்களா
இந்த தாத்தா எப்படியெல்லாம் உலகத்துல முக்கியமாக இந்த சத்தியத்து ஒரு விருதுமாக என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிறா, முக்கியமாக இந்த ஒரு கால்குலேஷன் பத்தி, ஓகேவா? இது நீ எப்படி அப்போஸ் பண்ணணும் இல்லைங்களா, எப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கொள்ளணும், எப்படி இது கரெக்டாக இதை கவுண்டர் ஃபைட் பண்ணணும், உண்மையான சத்தியத்தை எப்படிதான் ப்ரூவ் பண்றது, எனக்கு என்ன பண்ணலாம், சில ஒரு பாயிண்ட்ஸ் கூட நீங்க பண்ணலாம், இங்க நீங்க கொஞ்சம் பார்க்கலாம் சரிங்களா. சரி, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஏசு கிறிஸ்து ரெண்டாம் வருகையில வருவா, வந்திருக்கா, எப்ப வந்தா, வந்தாரா, நீங்க பார்க்கவே முடியல, ஆவில இருக்காரு, வெரி குட் இல்லைங்களா, கரெக்டா சொன்னீங்க இல்லைங்களா. 1874 ஏசு கிறிஸ்து கம்மிட்டாரா உலகத்துல ரெண்டாவது வந்துட்டாரு இல்லைங்களா. இப்போ ஆல்ரெடி அவர் என்ன செஞ்சு இருக்காரு இப்போ இல்லைங்களா, அவருடைய அரசாங்கத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக, இஸ்ரேலை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுமோ அந்த ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன பண்ணிருக்காரு, நீங்க பண்ணிட்டே இருக்கிறார் இல்லைங்களா. சரி, இப்போ ஏசு கிறிஸ்து 1874 வந்தாருன்னு நமக்கு என்ன ஒரு ப்ரூஃபும், ப்ரூஃப் என்ன இருக்கும் பாருங்களா, எல்லா ஒன்ற சோதித்து பார்த்து என்ன பண்ணுவோம், நடமானத கொடுத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இப்போ நாங்கள் என்ன சொல்றோம், ஜென்ரலாக 7,000 இயர்ஸ் சொல்றோம் இல்லைங்களா. பிதாவாகிய தேவனுடைய பார்வையில ஒரு நாள் வந்துட்டு எவ்வளவு வருடங்கள், 7,000 வருடங்கள் இருக்கு இல்லைங்களா. இப்போ பைபிள் எங்கே கொடுத்துருக்கா, 7,000 வருடங்கள் இருக்கு, படிக்கும் யோகம் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் காமிங்க சார், எனக்கு ஒரு உண்மையாக தெரியாது, என்ன விஷயம் சொல்லுங்க, எந்த வசனம் அப்படிங்களா, படிங்க சார் பார்க்கலாம். ஓகே ஓகே, ஸோ எப்படி இது வந்து 6,000 இயர்ஸ் 10,000 இயர்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டா ஓகேண்ணா, எங்க தெரியாது, ஓகே சரி ஓகே, நெக்ஸ்ட் நானே எடுத்துக்கிறேன், எனக்கு இதுதான் புதுசாக இருக்கும். அப்புறமா என்ன பண்ணுறீங்களா தேவன் என்ன பண்ணாரா, ஃபர்ஸ்ட் அங்கே ஒரு 6 நாள் சுத்தி பண்ணிட்டு 7 நாள் என்ன பண்ணாரா, ஓய்வு எடுத்தார். சரி ஓகே, இதுவரை அந்த 7,000 இயர்ஸ் பீரியடுக்கு எப்படி கனெக்ட் பண்ணிருக்கான், ஆ ஓகே, அது சொன்னாலே அந்த 7,000 பண்ணிட்டு, ஆ ஓகே, அது ஒரு கரெக்டு ப்ரூஃப் இல்லைங்களா. இன்னொரு விதத்தில் எப்படி சொன்னாங்க பாருங்க, தேவனோட ஞாபகம் கொடுக்கும் போதும் தேவன் என்ன சொல்லிட்டாரு, 6 நாள் வேலை செய்யணும், 7வது நாள் என்ன பண்ணக்கூடாது, அந்த வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா. இப்போ ஏசு கிறிஸ்து சொல்லிட்டு ஒரு நாள் எவ்வளவு வருஷங்கள், 1,000 வருஷம் இல்லைங்களா. அப்படின்னா ஏசு கிறிஸ்துவோடைய பார்வை என்ன சொல்றது இல்லைங்களா, 6 நாள் என்ன வேலை செய்யறீங்களோ அந்த ஒரு அந்த ஓய்வு நாள் என்ன பண்ணக்கூடாது, அந்த வேலை செய்யக்கூடாது. அப்படின்னா இந்த 6,000 இயர்ஸ்ல உள்ளகத்தில் இருக்கிற ஜனங்கள் எந்த பாவம் செய்து இருக்காரோ இந்த காரியமுறைக்கு அந்த 1,000 வருஷத்துல என்ன பண்ணக்கூடாதா, செய்யக்கூடாது, அதான் ஓய்வு நாள் இல்லைங்களா. இப்ப கூட என்ன சொல்றோம், வீக்கெண்ட் சொல்ற பண்ற வீக்கெண்ட் என்ன, இந்த வாரத்து கடைசி இல்லைங்களா, அந்த ஏற்கனவே சொல்லிட்டாரு கடைசி நாள்லே இல்லைங்களா, கடைசி நாள் என்ன, அவருடைய நாள் இல்லைங்களா, கர்த்தருடைய நாள் சொல்றாங்க பைபிள், கர்த்தருடைய நாள். அப்புறமா கடைசி நாள் என்ன சொல்றோம், வீக்கெண்ட் பத்தி தான் பேசுறாரு இல்லைங்களா. ஒரு வாரம் இல்லைங்களா, ஒரு வாரத்துல எவ்வளவு நாள் இருப்பா, 7 இல்லைங்களா, 6+1. அதனால ஏற்கனவே ஒரு நாள் வயசு ஒரு 1,000 இயர்ஸ் எடுத்தா கூட கம்ப்ளீட்டா என்ன பண்ணுவாங்க, அந்த 7,000 இயர்ஸ் அந்த கடைசி ஒரு நாள் அதுதான் வீக்கெண்ட்ல என்ன பண்ணக்கூடாதோ கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும். இந்த மாதிரி பாவங்கள் தான் செய்த ஒரு டைம்ல அந்த டைம்ல என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் ரிப்பீட்டா பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த அப்பார்ட்மெண்ட் என்ன சொல்றதா, அந்த ஒரு நாள் பிதாவுக்கு தேவனுடைய பார்வையில் எப்படி இருப்போம், ஒரு நாள் போயிட்டு 7,000 இயர்ஸ் என்ன பண்ணுவாங்க நாங்கள் சொல்லலாம், ஓகேவா. சரி, இப்போ வந்துட்டு அந்த ஒரு 7th டே வரைக்கும் 7,000 இயர்ஸ் வரைக்கும் எப்படி தான் ப்ரூவ் பண்றோம், ஒரு கால்குலேஷன் மூலியமாக ப்ரூவ் பண்றோம் இல்லை.
அதுதான் மெயின் ஆதாரம் எழுதுறது பார்க்கும்போதும் பைபிள் குரானாலஜி இல்லைங்களா. கால கலை என்ன பண்றது, தமிழ் என்ன பண்றதா, காலக்கணக்கு இல்லைங்களா. ஸோ அந்த காலக்கணக்கில் பார்க்கும்போதும் நீங்க கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. தேவன் ஆதாம்னு என்ன பண்ணுறோம், சிருஷ்டி பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த டைம்லேருந்து ஏசு கிறிஸ்துவோட முதலாம் வரைக்கும் இருக்கும் எந்த எவ்வளோ டைம், எவ்வளோ டைம் பீரியட் ஆதாம் சிருஷ்டி பண்ணாரு இல்லைங்களா. 4168 இல்லைங்களா. ஆதாம் சிருஷ்டி பண்ண நாள்ல ஏசு கிறிஸ்துவோட முதலாம் வரைக்கும் இருக்கும் எவ்வளோ பீரியட்னா 4128 இல்லைங்களா. சரி, இந்த ஒரு அந்த ஒரு 4128 இயர்ஸ் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. முதலாவது டிவிஷன் எது சொல்லுங்க, முதலாவது டிவிஷன் எது சொல்லுங்க, முதலாவது உலகத்தின் கணக்கு இல்லைங்களா. எவ்வளோ ஆயிரத்தி 1656 இதுதான் முதலாவது உலகத்தின் ஒரு டைம் பீரியட் இல்லைங்களா. இது பக்கா கரெக்டாக இருக்கும் ஜெனிசிஸ்டுடைய 5th சாப்டர்ல கரெக்ட் கேல்குலேஷன் நமக்கு என்ன பண்ணுறோம் அங்கே உங்களுக்கு அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஓகேவா. ரெண்டு ஆஃப் பீரியட் இல்லைங்களா, ஜெட குலத்துக்கு அப்புறமா இருக்கிற ஒரு பீரியட் எந்த பீரியட், யார் சாப்பிட்டோம் அப்புறமா அப்புறம் யார் இல்ல பண்ண கொடுக்குவா அப்புறம் செம்மா ஆமா அப்புறமா அது டைஃபைடு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா கிளியரா சொல்லுங்க, மூப்பிட்டா யாருடா மூப்பிட்டா சத்தா என்ன பேர் சரிங்களா. ஜெனரேஷன் தேவன் அப்ராம்கிற உடம்புக்கே செய்தார் இல்லைங்களா, அந்த டைம் இல்லைங்களா. அது அதுதான் எப்போ செய்தாருன்னா அப்ராமுடையோ பிதா இருந்தார் இல்லைங்களா. அப்பா அப்ராமுடையோ என்ன சொல்றது அப்பா சேரா இல்லைங்களா. அந்த சேரா வந்துட்டு அந்த ஒரு நாட்டு விட்டு வரும் போதும் அந்த ப்ராமிஸ் லேண்ட் வரும் போதும் நடுவில் என்ன ஆகிட்டார் இறந்து போயிட்டார் இல்லைங்களா. ஸோ அந்த டைம்ல தேவன் என்ன பண்ணாரு, அப்ராம் கூட உடம்புக்கு செய்தார். இது எவ்வளோ டைம் 427 வருஷங்கள் கரெக்டா, 427 இயர்ஸ் பாருங்க, 427 இயர்ஸ் ரெண்டாவது இருக்க பாருங்க. அப்புறம் சாப்பிட்டா 427 இயர்ஸ் இல்லைங்களா. ஸோ ஜெடப்பிள்ளையில அப்ராம் கூட உடம்புக்கு செய்தார் இல்லையா, அதுதான் ரெண்டாவது பீரியட். இது வரைக்கும் 427 இயர்ஸ் ரெண்டு மூணாவது வரைக்கும் அப்ராம் கூட உடம்புக்கு செய்தார் இல்லையா. அங்கே இல்லை தேவன் என்ன பண்ணுறான், அந்த நேர பிரமாணத்தை கொடுத்தா இல்லைங்களா. அந்த டைம் வரைக்கும் 430 இயர்ஸ் இல்லைங்களா. இப்போ தேவன் இஸ்ரேலுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் நேர பிரமாணம் எது சொல்லுங்க, தேவன் இஸ்ரேலுக்கு கொடுத்த முதலாவது நேர பிரமாணம் பங்கா இல்லைங்களா. அந்த கரெக்ட். ஸோ இஸ்ரேலுக்கு எக்ஸ்பெக்டேஷன் விடும் போதும் இல்லைங்களா, விட்டு வரும் போதும் என்ன பண்ணுறான், அந்த பங்கா வரும் இதே ஆச்சரித்தார் இல்லைங்களா. அதுதான் ஃபர்ஸ்ட்டும் லா இல்லைங்களா. ஸோ இந்த பீரியட் வரைக்கும் எவ்வளோ 430 இயர்ஸ் இல்லைங்களா. பண்ணிக்கோ கலாச்சியர் கலாச்சியர் புத்தகத்தில் பண்ணிக்கோ கணேஷன்ஸ் கணேஷன்ஸ் 3rd chapter 17th verse 3:17 கலாச்சியர் 3:17 உறுதி பண்ணப்பட்ட 430 வருஷத்துக்கு அப்புறமா கொடுத்தவர நியாய பிரமாணம் சொல்லிட்டார். அப்புறம் கூட உடம்புக்கே செய்த டைம்ல தேவன் இஸ்ரவேலுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்தாலும் இல்ல, அந்த டைம் வந்துட்டு 430 வருஷங்கள் கரெக்டா. ஸோ இதுதான் ஒரு பீரியட் இல்லைங்களா, 3rd period. ஆனால் ஒரு வருஷமே இருக்க பண்ணிங்க எக்ஸோடஸ் யாத்ராகவம் யாத்ராகவத்தில் பன்னெண்டு 40 பண்ணிங்க எக்ஸோடஸ் 12th chapter 40th verse
என்ன சொல்லிட்டா இஸ்ரேலர்கள் எகிப்திலே குடி இந்த நாட்கள் எவ்வளோ 430 வருஷங்கள் சொல்லிட்டாரு இல்லைங்களா. இப்போதான் என்ன பார்த்தோம், அப்ராம் கிட்ட என்ன பண்ணாரு எவ்வளோ உடன்கட்டைகள் இல்லா அங்கே இல்லை அந்தவரும் இஸ்ரேலர்கள் எகிப்தை விட்டு வந்தாரு இல்லைங்களா. அந்த பீரியட் என்ன சொல்லிட்டாரோ நீங்க என்ன சொல்றா இஸ்ரேலர்கள் வெறிய எகிப்த தேசத்துல இருந்தது எவ்வளோ குடி இந்த காலங்கள் எவ்வளோ அப்படின்னு எப்படி ரெண்டுக்கும் ரொம்ப இதாகவா டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா. இப்போ அப்ராஹாம்ல யாக்கோபு உலகம் இருக்கும் என்ன இல்லை இஸ்ரேலர்கள் ஐகோப்டிஸ்க்கு போல இல்லைங்களா. இதுக்கப்புறமா தான் யாக்கோபு அந்த யோசனை தாக்கத்தில் என்ன பண்ணுறோம் இக்கோ டெஸ்டிக்க போகிறோம் இல்லைங்களா. அந்த டைம்ல அந்த ஒரு இஸ்ரேலர்கள் ஏன்னா இகப்துல வெளியில் வந்தாங்க இல்லை அந்த டைம் எவ்வளோ சொல்லிட்டாரு இப்போ 430 சொல்லிட்டாரு. அதனால இந்த ரெண்டு வருஷம் என்ன இருக்கா நமக்கு எப்படி இருக்கா ஒத்து கூட இல்லை இல்லைங்களா. எப்படி ரெண்டு இது கூட ஒரே மாதிரி இருக்க முடியும் இல்லைங்களா. அதனால என்ன பண்ணுறதுக்கா இந்த வசனத்தை அர்த்தத்தை என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கொள்ளணும் இல்லைங்களா. இது அர்த்தம் பண்ணுவோம் என்ன தெரிஞ்சுக்கா கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் என்ன பண்ணுவோம் பண்ணும் இல்லைங்களா. எந்த கால்குலேஷன்ஸ் பண்ணுவோம்னா அப்புறம் கூட உடனே செய்ததே இல்லா அங்கே யாக்கோபும் எப்போ எகிப்துக்கு வந்தாரோ அந்த டைம் பீரியட் என்ன பண்ணுவோம் கால்குலேட் பண்ணும். அப்போ எகிப்துல இஸ்ரேலர்கள் குடியிருந்த ஒரு டைம் நமக்கு என்ன வேண்டும் கிளியராக கிடைச்சிடும். அதில் என்ன பண்ண தெரியுங்களா அப்ராம்ல உடம்பு கேட்டீங்கன்னா அங்கே இருக்கு யாக்கோபு இஸ்ரேல்ல இஸ்ரேல இருக்கிற யாக்கோபு இருக்கு அந்த ஐக்கிய தேசத்துக்கு போனா இல்லைங்களா அந்த டைம் என்ன பண்ணலாம் இப்போ கால்குலேட்டை பண்ணலாம் இல்லைங்களா. அதனால ஃபர்ஸ்ட் வந்து தேவன் வந்து அப்ராம் கூட உடம்புக்க செய்கிறார் இல்லைங்களா. உடம்புக்க செய்ததுக்கு அப்புறமா அவருக்கு இசாக்கு ஒரு பிள்ளை பொறுக்கிறார். எப்போ பொறுக்கிறார் எந்த வயசுல பொறுக்கிறார் படிக்கிறது ஜெனிசிஸ் 12:4 போர்டு இருக்குண்ணா ஜெனிசிஸ் 12:4 படிக்கும் ஃபர்ஸ்ட் போது அவருக்கு வயசு அதே 21:5 ஜெனிசிஸ் 21:5 படிக்கும் கொஞ்சம் இங்க நடுவில் வச்சிடுங்க. அப்புறம் கிட போயிருப்பா இசா பொறுக்கும் போதும் அப்புறம் கிட போயிட்டு 100 அப்படின்னா இந்த ஒரு 100ல் அந்த 75 என்ன பண்ணுவான் மைனஸ் பண்ணுவான் அப்ப எவ்வளவு வரும் இங்க 25 வருஷம் வரும் இல்லைங்களா. அதனால அந்த ஈசாக்கு பிறந்த ஒரு டைம்ல எவ்வளோ வரும் 25 இயர்ஸ் இல்லைங்களா. அப்போ நெக்ஸ்ட் பீரியட் ஈசாக்கு பிறந்தா இல்லைங்களா அங்கே இருந்து யாக்கோ பிறந்தாலே இல்லா அந்த டைம் எவ்வளோ படிக்கும் ஆதியாகமம் 25:26 கொஞ்சம் அப்போ என்ன படிச்சா இஸ்ரேல் அப்ராம் கூட என்ன பண்ணாரா அந்த உடம்புக்கு செய்தாருங்களா. அந்த டைம்ல அந்த நேரம் கொடுத்தாருங்களா இந்த டைம் வந்துட்டு எவ்வளோ 430 இயர்ஸ் கரெக்டா. சரி இன்னொரு வருஷம் என்ன சொன்னதுனா இஸ்ரேலர்கள் எகிப்தை இந்த டைம் வரைக்கும் எவ்வளோ 430 சொல்லிட்டார். அப்படின்னா தேவன் அப்ராம் கூட உடம்புக்கு செய்தாருங்களா அங்கே
இஸ்ரேலர்கள் எகிப்து விட்டு வந்தாங்க அந்த பீரியட் என்ன இருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் அதனால கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் நீங்க என்ன பண்ணிருப்போம் இந்த ரெண்டையும் கிளாரிஃபை பண்ணும் அதுக்கு என்ன பண்ணும் தெரியுங்களா இந்த பீரியட் தேவன் அப்ராமோட உடம்புக்கு சேர்ந்தாருங்களா அங்கே இருந்து யாக்கோபு எகிப்துக்கு போனாருங்களா அந்த டைம் பீரியட் என்ன பண்ணிக்கோ கால்குலேட் பண்ணும் அதனால ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா தேவன் அப்ராமோட உடம்புக்கு சேர்ந்தாருங்களா அங்கே இருந்து ஈசாக் கொண்டாருங்களா அந்த டைம் எவ்வளோ 25 இயர்ஸ் இல்லைங்களா அவர் அப்ராம் 75 வருஷம் இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுவாரு வாக்குறதே கொடுத்தாரு உடம்பு பண்ணார் இல்லைங்களா அதுக்கு 25 வருஷத்துக்கு அப்புறமா ஈசாக்கும் பொருந்தார் இல்லைங்களா அதனால 25 இயர்ஸ் ஆயிட்டீங்களா இதுக்கப்புறமா ஈசாக்கில் யாக்கோபோ பொருந்தார் அந்த டைம் எவ்வளோ 60 வருஷம் இல்லைங்களா ஸோ அதனால என்ன பண்ணாருங்க இந்த 60 இயர்ஸ் கூட என்ன பண்ணார் கேல்குலேட் பண்ணலாம் இப்போ என்ன பண்ணுறா இப்போ யாக்கோ பிறந்தார் இவரு எகிப்துக்கு போனார் எந்த ஏஜ்ல போனார் எந்த வயசுல போனார்னு பைபிள்ல கொடுத்துருக்காரு படிக்கோ ஆதியாகமம் 47:28 படிக்கும் Genesis 47:28 அங்கே என்னாச்சு
இல்லைங்களா. இப்போ இஸ்ரேல் லெவனுக்கு 10 கோத்திரம் இருந்தது, அப்புறமா 2 கோத்திரம் டோட்டல் எவ்வளவு 12 கோத்திரம் இல்லைங்களா. இதில் ஒரு கோத்திரம் வந்து லேவி கோத்திரம் கரெக்டா. இந்த லேவி கோத்திரம் வந்து எல்லாம் ஒரு மிக்க ஒரு எல்லா கோத்திரங்களும் யாரும் கிணம் கொடுத்தோம், அதையும் கணக்கு கொடுத்தோம், தசமபாகம் என்ன பண்ணோம் கொடுத்தோம் சரிங்களா. ஆனா இந்த லேவிகள் எப்பெல்லாம் ஒரு தசமபாகம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க எப்போ யார் மூலியமா கொடுத்துருக்காங்க, மெல்கிசேதேக்கு கொடுத்துருக்கா இல்லைங்களா. அப்ரஹாம் கொடுத்தா யார் கொடுத்த மாதிரி, லேவி கொடுத்த மாதிரி இல்லைங்களா. அப்போ லேவி எங்க இருந்தார், யார் கொண்டே இருந்தார், யார் கொண்டே இருந்தார் அப்படின்னா, அப்படியெல்லாம் இஸ்ரேல் எங்க இருந்து தட்டாச்சு, அப்ரஹாம் என்னாச்சு தட்டாச்சு. அதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இஸ்ரேலர்கள் எந்த இஸ்ரேலர்கள் இப்போ இஜிப்ட்ல இருந்தா இல்லைங்களா, அந்த இஸ்ரேலர்கள் வேற வேற இடத்துல கூடி இந்த நாட்கள் எவ்வளவு 40 அந்த டைம்ல தான் அட்டாக் பண்ணி கொண்டாரு இல்லை. அப்போ ஏசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார், வசனத்து மூலியமாக அதான் சாத்தான் கட்டி கொடுத்துட்டார். ஏசு கிறிஸ்துக்கு எதுதான் வீக்னஸ், பிதாவுடைய தேவனுடைய வார்த்தை தான் அவருடைய வீக்னஸ். நெக்ஸ்ட் டைம் சோதனை கொடுக்கும் போது என்ன சொல்றாரா, வசனத்தையே கோட் பண்றாரு இல்லைங்களா, வசனத்தையே கோட் பண்றாரு இல்லைங்களா. ஆனா தேவ ஏசு கிறிஸ்து வந்து எப்படி தான் அந்த திரும்பி பண்ணாரா, உண்மையான அந்த வசனத்தின் அர்த்தத்தை நம்ம கேரங்க கொடுத்தார். அப்படியே சாதாரண வாட்டி பைபிள் இருக்கிற வசனத்தை இங்க இருந்து அங்கே அங்கிருந்து இங்கே ட்விஸ்ட் பண்ணி சொல்றது உண்டு. நாங்க என்ன பண்ணோம், பைபிள் வசனங்கள் கரெக்டாக என்ன பண்ணோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேவா. அப்போ 3வது பீரியட் ஆயிடுச்சு இல்லைங்களா, நெக்ஸ்ட் பீரியட். ஏன்னா இஸ்ரேலுக்கு ஐக்கிய தேசத்துல வெளியில வந்தார் சரிங்களா, 40 வருஷங்கள் எங்கே இருந்தார், ஒன்றாம் தேசத்தில் இருந்தார். இதுக்கப்புறமா 6 வருஷங்கள் அந்த ஒரு ப்ராமிஸ் லேண்ட் என்ன பண்ணார், கம்ப்ளீட்டாக கான்கர் பண்ணார். ஸோ டோட்டல் எவ்வளோ ஆயிடுச்சு, 46 ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா தேவன் இஸ்ரேல் தேவனுக்கு என்ன கொடுத்தார், யார் கொடுத்தார், மோசி எடுத்து போயிட்டார் இல்லைங்களா, நியாயத்திற்கு ஏற்பட்டார் இல்லைங்களா. அப்போ நியாயத்திற்கு காலங்கள் எவ்வளோ, நியாயத்திற்கு கொடுத்தார் இல்லைங்களா, நியாயத்திற்கு காலங்கள் எவ்வளோ, 450 இல்லைங்களா. படிங்க அப்போஸ்தலர் 13 அப்போஸ்தலர் 13:20 படிங்க, அப்போஸ்தலர் 13:20 படிங்க, அப்போஸ்தலர் 13:20 படிங்க. பாத்தீங்களா, தேவன் வந்து நியாயத்தை பற்றியில கொடுத்தார். எவ்வளவு வருடங்கள் கொடுத்தார், 450 வருடங்கள் கொடுத்தாங்க கொடுத்துருக்காங்க. ஏறக்குரிய சொல்லிட்டாரு, அப்ப ஏறக்குரிய என்ன என்ன பண்ணலாம், ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ இல்லைங்களா. சரி, அப்ராக்சிமேட் வேல்யூ எடுத்துட்டு நான் வந்துட்டு இந்த பைபிள் கால்குலேட் பண்ணிட்டு 1874 எக்ஸாக்டா ஏழு கிறிஸ்தம் வந்தான்னு எப்படி சொல்ல முடியும். அப்படின்னு என்ன, இந்த குரங்கல் தவறாச்சு இல்லைங்களா, ஆமாம் இல்லைங்களா, எஸ் அர்த்தம் அப்படிங்களா. அப்படியே இன்னும் இவ்வளோ கிளியரா இருக்குது அப்படின்னு எப்படி சொல்றீங்களா, 1874 கரெக்டாக இருக்கு. ஏன்னா இப்போ இப்படியே தான் போகிற கொஸ்டின் கஷ்டப்பட்டுருக்கா. சரி, இப்போ இந்த வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் சரிங்களா. அப்போ சாதாரண இந்த மாதிரியெல்லாம் நம்ம மைண்டில் என்ன பண்ணுறோம், தாட் கொடுப்பா சரிங்களா. ஏறக்குரிய என்ன மீனிங் இல்லைங்களா. இப்போ அப்போஸ்தலர் பார்வையிட்டு ஏறக்குரியன் ஏ எடுத்துனா, ஏ எடுத்துனா ஏ இந்த மாதிரி ஒரு மைண்ட் வரும் இல்லைங்களா. அதனால இந்த வருஷத்தை கொடுத்துட்டு சில பேர் என்ன சொல்கிறோம் சரிங்களா, உங்களுடைய கால்குலேஷன்ஸை போய் கம்ப்ளீட்டாக இருப்பா ராங்காக இருக்கும். நியாயப்பட்ட காலங்கள் வந்து 450 கிடையாது, அது வந்து எவ்வளோ 350 சொல்கிறாரு. எப்படி சொல்கிறார் சரிங்களா, அவரும் கூட வசனத்து மூலியமாக தான் சொல்கிறாரு. ஒரு வசமே இருக்கும் பைபிள் எப்படிங்கோ, ஃபர்ஸ்ட் திங் முதலாவது ராஜர்கள் 6வது அதிகாரம் 1வது வசனம் படிங்கோ. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட
486 வசனம் தெளிவாக சொல்லிட்டார். ஒரு நிமிஷம் சார், அப்படி என்ன பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வந்தார் இல்லைங்களா, இது பத்தி சொல்றாங்க எவ்வளவு வருடங்கள், 486 வருஷம் சொல்லிட்டீங்களா. இது எப்போ இஸ்ரேலர்கள் எகிப்து விட்டு வந்தாரோ அங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, எங்கே எண்ட் ஆகும் அப்படிங்க, எங்க எண்ட் ஆகும்னா, சோலமோன் வந்து இஸ்ரேல ராஜா இருக்கும் போது எவ்வளவு வருடங்கள், 4th இயர் ரீங் ஆஃப் சோலமோன், கரெக்டா, சோலமோன் வந்து ஆட்சி செய்தா 4 வருஷம் வருஷம் இல்லைங்களா, 4 இயர் 4 இயர் தான் சொல்லணும், ஓகேவா. சோ அதுல பாருங்க, நம்ம நல்லா தெரியும் இஸ்ரேலர்கள் எகிப்துல விட்டு வந்தார், வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் எங்க இருந்தார், வளர்ந்தாரு. சரி, 40 இயர்ஸ் போடலாம். நெக்ஸ்ட் 6 இயர்ஸ் என்ன பண்ணாரோ, முதலாவது ராஜா இதுக்கப்புறமா ரெண்டாம் ராஜா தாவீது, எவ்வளவு வருடங்கள், சரி, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ராஜா சோலோமோன் எவ்வளவு வருடங்கள், 40 ரூல் பண்ணார். ஆனா இந்த வருஷத்துல சோலோமோன் 4 வருஷம் இல்லைங்களா, இப்ப 4 வருஷங்கள் போடலாம், டோட்டல் போடலாம் எவ்வளவு, 46 நீங்க 84 நியாயாதிபதிகளுடைய காலங்கள் என்ன இல்லைங்களா, கமாலியல் அவருக்கு கீழே பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருந்தோம், அது அப்போஸ்தலர் போர் வேண்டி அவருடைய
வேல்யூ எல்லாம் சொல்றாரோ அந்த பிலிப்பில் சொல்லும் போது பெஞ்சமின் ட்ரைட்ல என்ன பண்றோம் இல்லைங்க அந்த காலத்துல ட்ரைட் சைட்ல ஆனா இவர் என்ன பண்ணிருக்கிறோம் அந்த ட்ரைட் பத்தி எல்லாம் ரீசன் எடுத்துட்டு நான் பெஞ்சமின் ட்ரைட்ல வாழ்ந்த ஒரு என்ன பண்றோம் கீழே எடுத்து சொல்றாருன்னா அவர் மெச்சூரிட்டி எப்படி இருக்கோ ஸ்டடிஸ் எப்படி இருக்கோம் இல்லைங்களா அது மட்டுமே அவருக்கு யார்தான் டைரக்டா கற்றுக் கொடுத்தாரா ஏழு கிறிஸ்து தான் கற்றுக் கொடுத்தாரு எவ்வளவு வருஷங்கள் த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கற்றுக் கொடுத்திருக்காரு ஏன் சரிங்களா ஏன் சொல்லுங்க அப்போ சில போது ஏன் ஏசு கிறிஸ்து வந்து த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கற்றுக் கொடுத்தா அப்போ சில கடைசி அப்போ சில ஆண்டா அதனாலே கற்றுக் கொடுத்தாரா கொஞ்சம் யோசனைப்படலாம் கரெக்டா சொன்னார் பாத்தீங்க மாம்சத்துல இருக்கும் போது இயேசு பூலகத்துல இருக்கும் போது த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் திருஷ்டி பண்ணாரு அப்போ அந்த அப்போஸ்தலர் இல்ல இவரு இல்ல இல்லீங்களா இப்போ இவரு இறந்து போயிட்டார் ஜூடாஸ் அது ஜூடாஸ் தனத்தை யாரு தான் எடுக்கும் நெக்ஸ்ட் அப்போஸ்தலர் போர் எடுக்கும் அப்போஸ்தலர் போர் எடுக்கும் அந்த அப்போஸ்தலர் அப்போஸ்தலர்ஷிப் கூட குவாலிஃபிகேஷன் வேணுமே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கேன் டைரக்டா டீச் பண்ணுவோம் அதனால இயேசு கிறிஸ்து வந்து இவருக்கு டைரக்டா என்ன பண்ணிருக்காரு ரெவலேஷன் மூலமாக த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டேரக்டா டீச் பண்ணிருக்காரு அப்படி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து வந்துட்டு 350 இருக்கிற வருடங்கள் வந்துட்டு ஏன் எப்படி 450 கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு இயேசு கிறிஸ்து கரெக்டா கற்றுக் கொடுக்கலையா இயேசு கிறிஸ்து மிஸ்டேக் பண்ணிட்டாரா இல்ல அப்படின்னு என்ன இருக்கும் இல்ல வேற என்ன இருக்கோ இல்லைங்களா என்ன என்ன அர்த்தம் இல்லைங்களா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா அப்போஸ்தலர் பவுலுடைய ரைட்டிங் அவர் எப்படி தான் எழுதுறாங்க என்ன பண்ணணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க பாருங்க அப்போஸ்தலர் பவுலுடைய ரைட்டிங் எப்படி இருக்கும் செகண்ட் பீட்டர் படிக்கும் ரெண்டு பேர் மூணாவது அதிகாரம் 15 வருஷம் படிங்க சார் செகண்ட் பீட்டர் 3:15-16 என்ன
For about 40 years. For about? 40. About an innocent. பாத்தீங்களா ஏறக்குறையா ஆனா ஆனா அவருடைய இதழ் கிடையாது இப்ப நீங்க சொல்லுங்கவா இஸ்ரேலர்கள் அறிஞர்கள வளர்ந்த இருந்தார் எவ்வளவு டைம் இருந்தாரா ஏறக்குறைய 40 இருந்தாரா அபவுட் 40 இருந்தாரா எப்படி இருந்தாரா பக்கா எக்ஸாக்டா ஆனா கூட அப்போஸ்தலர் பவுல் பேசும் போட்டு எப்படி பேசுறாரு பாத்தீங்களா அந்த அப்போஸ்தலர் பவுல் சரி இல்லைங்களா அவரே பேசி பேச வெற்றிருப்பா அப்படின்னு ஸ்டைலர் சொல்லிங்களா இப்போ இன்னைக்கு ரஜினிகாந்த் என்ன இருப்பா ஒரு ஸ்டைல் இருப்பா இல்லைங்களா அப்போ அமிதாப் பச்சன் என்ன இருப்பா ஸ்டைல் இருப்பா ஏசு கிறிஸ்து ஸ்டைல் இல்லையா ஏசு கிறிஸ்துக்கே ஸ்டைல் இருக்கானே அவருடைய சிஸ்டரை இருக்கிற அப்போஸ்தலர் பவுல் ஒரு ஸ்டைல் இருக்கக்கூடாதா நீங்க சொல்லுங்க ஏசு கிறிஸ்துக்கு என்ன ஸ்டைல் இருப்பா மரியாதை கூப்பிட்டாரு அப்படின்னா அது வரது எப்படி வந்தாரா ஒரு டோட்டல் டோட்டல் ஆரம்பிச்சு போனே வந்தார் ஆனா அந்த டோட்டல் கூப்பிட்டு போதும் ஆனா மரியாதை என்ன பண்ணிட்டாரா பாத்தீங்களா அதான் ஏசு கிறிஸ்து இருக்கா அதே போல அப்போஸ்தலர் பவுல் ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருப்பா எக்ஸாக்டா இருக்கும் போது கூட அவர் எப்படி கேட்கிறாரோ ஏற குறையாக சொல்லிட்டாரு இல்லைங்களா இன்னும் வசனம் பிடிங்க 21st வசனம் பிடிங்க சார் சேம் இல்லை அப்போஸ்தலர் 13:21 பிடிக்கும் படிக்கும் தமிழ்ல படிக்கும் இங்கிலீஷ்ல கூட படிக்கும் அவர்களுக்கு சொல்லிட்டாரு Then the people asked for a king, and he gave us Saul, son of Kish, from the tribe of Benjamin, who ruled for 40 years. Who ruled? எக்ஸாக்டா 40 இயர்ஸ் ஆகிய செய்த ரெண்டு நமக்கு என்ன இருக்கும் பைபிள் கணக்கு இருக்கும் அப்படியே இது வந்து என்ன அப்போஸ்தலர் பவுல் பேருல ஒரு ஸ்டைல் அவ்வளவுதான் அதனால அப்போஸ்தலர் பவுல் இதுக்கு மேல இருக்கிற வசனத்துல ஏறக்குரிய 450 வருஷங்கள் சொல்லும் போது எந்த ஆங்கிள் சொல்றாரோ எக்ஸாக்ட் 450 இயர்ஸ் பத்தி தான் பேசுறாரோ அது எந்த டவுட்டும் கிடையாது அப்படி இருக்கும் போது இந்த முதலாவது ராஜா ஆனா ஒன்றே இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன ஏன் கால்குலேட் பண்ணும்போதோ அந்த நேட்டிக்கல் கேட்கான வரைக்கும் 350 வரும் ஏன் 450 வருதுல கரெக்டா அப்போ போல் கரெக்டாக பேசுறாருன்னா பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்கும் எக்ஸாக்டாக இருக்கும் ஆனால் ஏன் இல்ல இல்லைங்களா அதனால இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன பண்ணணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லைங்களா பாருங்க இந்த ஒரு 350 ஃபர்ஸ்ட் கிங் 6 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஹீப்ரூல நியூமரிக் சிஸ்டம் பத்தி நாங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்ன தெரியுங்களா இப்போ ஹீப்ரூ லாங்குவேஜ் பழைய ஏற்பாட்டில் எந்த லாங்குவேஜ்ல எழுதணும் புது ஏற்பாடு இருக்கு கிரீக் லாங்குவேஜ் பழைய ஏற்பாட்டை எழுதும் போதும் அந்த ஹீப்ரூ லாங்குவேஜ்ல நியூமரிக்கல் கிடையாது நியூமரிக்கல் என்ன தெரியுங்களா நியூமரிக்கல் சொல்லும் போது பாருங்க இப்போ இங்கிலீஷ்ல ஒன்னு சொல்லும் போது ஒன்னு எழுதணும்னா எப்படி எழுதுவோம் ஓஎன்இ1 எல்லாத்தையும் அப்படி எழுதணும்னா ஒரு கீக் போடுறோம் இல்லைங்க 2 சொல்லும் போதும் அவ்வளோதான் அஷ்டே நீங்கள் 3 சொல்லும் போதும் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறது இல்லை வேர்ட்ஸில் எழுதுறது இல்லை ஃபிகர்ஸ் என்ன பண்ணுறோம் இல்லைங்களா இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் ஹீப்ரூ லாங்குவேஜில் கிடையாது ஹீப்ரூ லாங்குவேஜில் என்ன இல்லை தெரியுங்களா நியூமரிக்கல்ஸ்லே இல்லை அப்படின்னா ஹீப்ரூ லாங்குவேஜில் எப்படி தான் நியூமரிக்கல்ஸ் எழுதுறான் நான் பார்க்கும்போது எப்படி எழுதுறோம்னா அந்த ஹீப்ரூ ஆல்பபெட்ஸ்னு நியூமரிக்கல்ஸ்க்கு சப்ஸ்டிடியூட் பண்ணுறாரு எப்படி எப்படின்னா நமக்கு எல்லாம் இந்த ரோமன் லெட்டர் தெரியும் இல்லைங்களா ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களா எல்லாரும் ஆ சரி கொஞ்சம் பார்க்கலாம் ஸ்கூலுக்கு போன வரைக்கும் தெரியும் ஆ ஸ்கூலில் இருக்கா ரோமன்ஸ்ல நியூமரிக்கல் கண்டி பண்ணுறீங்களா இப்போ இங்கிலீஷ்ல ஒன்னு சொல்லும் போதும் ஒன் இருக்கும்
ரோமன் சொல்லும்போது டூ இருக்கும் சரிங்களா. இப்போ ரோமன் ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கீங்களா, ஒன்னு சொல்லும்போது எப்படி எழுதலாம், ஐ கரெக்டாக சொல்லிடணும் பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ஐ ரெப்ரசன்ட் ஒன் இன் நியூமர் ரோமன் நியூமரிக்கல் சரிங்களா. டூ ஒன் சொல்லும் போதும் இல்லைங்களா. அப்போ ஒரு டென் டென் எப்படி இருக்கணும் ரோமன் பார்த்தீங்களா, எப்படியே ஒரு ரோமன் நியூமரிக்கல் சார், இப்படியே ஹீப்ரூ லாங்குவேஜ் நியூமரிக்கல்ஸ்க்கு லாங்குவேஜ் அதில் என்ன பண்ண சரிங்களா, ஹீப்ரூ ஆல்பபெட்ஸ் நியூமரிக்கல்ஸ்க்கு என்ன பண்ண சரிங்களா சப்ஸ்டியூட் பண்ணுறாரு. இப்போ பாருங்க நம்ம இங்கிலீஷில் எவ்வளோ 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 இருக்கும் ஆல்பபெட், டுவெண்ட்டி சிக்ஸ் இப்போ எயிட் டு தேர்ட் எவ்வளோ டுவெண்ட்டி சிக்ஸ், ஹீப்ரூவில் எவ்வளோ எவ்வளோ இருக்கா, ஹீப்ரூவில் எவ்வளோ இருக்கா தெரியாது சார், சரி நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஆ நீங்கள் என்ன யோசனை பண்ணலாம், ஏன்னா மேடம் தமிழை வருது ஈவ்ரோ வருது உங்களுக்கு, என்ன நான் உங்களுக்கு எல்லாம் டெக்ஸ்ட் புக் கொடுத்துருக்கேன் சரிங்களா, ஆ ஈவ்ரோ டெக்ஸ்ட் புக்கு உங்களுக்கு கையில் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு, ஆ ஆ பைபிள் இருக்கு சரிங்களா உங்களுக்கு, ஆ சங்கீதம் ஓக முடியும் சங்கீதத்தில் நூற்றி பத் நூற்றி பத்தொம்பது சாம் ஸ்டாண்டர்ட் நைன்டீன் ஓப்பன் பண்ணுங்க, சாம் ஸ்டாண்டர்ட் நைன்டீனில் ஈபுரில் இருக்கிற டுவெண்ட்டி டூ ஆல்பபெட் அங்கே தான் இருக்கும் பாருங்க, சாம் ஸ்டாண்டர்ட் நைன்டீன் வர்ஸ் ஒன்னுக்கு முன்னாடி என்ன இருக்கும் ஆலே, அதுதான் ஈபுடைய ஃபஸ்ட்டு லெட்டர் பார்த்தீங்களா, கடைசி லெட்டர் எங்கே இருக்கும் சரிங்களா, அதே நைன்டீன் சாப்டர் கடைசியில் வாங்கும் பாருங்க, ஈப்ரோ நைன்டீன் சாரி சாம் நைன்டீன் சாப்டர் ஒன் சிக்ஸ்டி நைனுக்கு முன்னாடி படிக்கும் தௌ, அதுதான் ஈப்ரோ டுவெண்ட்டி செகண்ட் லெட்டர் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஈப்ரோ கட் பண்ணுறது இப்படி தான் என்ன பண்ண பைபிள் இருக்கும் சரி. இப்போ என்ன பண்ண சரிங்களா, ஈப்ரோ நியூமரிக்கல்ஸில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறாங்கன்னா பாருங்க, நீங்கள் சாட் பார்த்து நினைக்கும் ஹீப்ரோ லாங்குவேஜ் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஹீப்ரோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆலெஃப்ட்னு சொல்கிறது இல்லைங்களா, அந்த ஆலெஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நம்பர் ஒன் வேல்யூக்கு என்ன பண்ணுறாங்க சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இப்போ ரோமன்ஸ் என்ன பண்ணுறோம் ஐயா ஒன், அப்படியே ஹீப்ரூ என்ன பண்ணுறது இல்லை ஆலே ரெப்ரசன்ட் நம்பர் ஒன், அப்படியே ரெண்டாவது ஹீப்ரூ லெட்டர் பெஸ்ட் பழகம் பெஸ்ட் இது பார்த்தீங்களா அது நம்பர் டூ, அப்படியே வரும் தேர்ட் வந்து ஜிமெல் ஃபோர்த் வந்து டாலர் இப்படியே வரும் உங்களுக்கு, அப்படியே வந்தால் பத்தாவது ஹீப்ரூ லெட்டர் ஜோடு வந்து பெஸ்ட் ரெப்ரசன்ட் நம்பர் டென், இதுக்கப்புறமா லெவன்த் ஹீப்ரூ லெட்டர் அப்படின்னா கேப் பண்ணிட்டு வரும் தட் ரெப்ரசன்ட் நம்பர் டுவெண்ட்டி, அது வந்து லெவன்ல ரெப்ரசன்ட் பண்ணுறது இல்லை சடனாக பத்துலேருந்து இருபதுக்கு ஸ்கிப் ஆகும், ஏப்பா பத்துலேருந்து இருபதுக்கு ஸ்கிப் ஆகும் பார்க்கும்போது இந்த வருடம் ஹீப்ரூவில் இந்த ஆல்பபெட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஜஸ்ட் பண்ணி டுவெண்ட்டி டூ தான் இருக்கும் அதுக்கு மேலே இல்லை. இப்போ லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் அப்படியே இருக்கும்னா டுவெண்ட்டி டூ என்ன ஆகும் அப்போ பெரிய பெரிய நியூமரிக்கல் கவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன ரொம்ப கஷ்டம் அதனால என்ன பண்ணணும் ஹீப்ரூ நியூமரிக்கல் பத்துல டைரக்டா ட்வெண்ட்டிக்கு என்ன பண்ணணும் ஜம்ப் பண்ணுறோம் அப்படியே ஹண்ட்ரட் மட்டும் வரும் ஹண்ட்ரட் அப்புறம் என்ன பண்ணுறது சரிங்களா டூ ஹண்ட்ரட் என்ன பண்ணுறோம் திரும்பி ஜம்ப் ஆகிறோம் அவருக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஹண்ட்ரட் டூ இல்லாமல் ஹண்ட்ரட் டென் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி என்ன பண்ணுறது வருது இல்லை கடைசியிலே வந்தா ட்வெண்ட்டி செகண்ட் ஹீப்ரூ ஆல்பபெட் டவு ரெப்ரசன்ட் நம்பர் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு அப்புறமா வேறு எதாவது நியூமரிக்கல் எழுதணும்னா இந்த நியூமரிக்கல் சிஸ்டம்ல நம்பர்ஸ் கிடையாது ஆல்பபெட் கூட கிடையாது அதனால என்ன பண்ணும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீப்ரூவில் இன்னொரு நியூமரிக்கல் சிஸ்டம் இருக்கும் எப்படின்னா இப்போ பார்க்கலாம் நம்ம மேக்ஸில் ஒரே ஒரு சிஸ்டம் கிடையாது சிஜிஎஸ் சிஸ்டம் இருக்கும் சென்ட்ரல் மீட்டர் கிராம் சிஸ்டம் இல்லைங்களா மெட்ரிக் சிஸ்டம் இருக்கும் இல்லைங்களா அப்படியே எஸ்ஐ சிஸ்டம் இருக்கும் ஸ்கூலில் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸில் இருந்தவரைக்கும் நல்லா தெரியாது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும் இதே போல ஹீப்ரூ நியூமரிக்கல் சிஸ்டமில் வேறு வேறு சிஸ்டம்ஸ் இருக்கும் இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் மெத்தட் இப்போ சொன்னேன் முதலாவது ஸ்டாண்டர்ட் மெத்தட் இதே போல இன்னொரு இன்னொரு மெத்தட் இருக்கும் சோபி சிஸ்டம் எழுதி அந்த சிஸ்டம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு டுவெண்ட்டி செகண்ட் ஹீப்ரூ லெட்டர் அப்புறமா இந்த ஒரு அஞ்சு ஹீப்ரூ லெட்டர் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம் எக்ஸ்ட்ரா கேல்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக ஃபைவ் ஹீப்ரூ லெட்டர்ஸ் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம் அதை ஆட் பண்ணுறதுக்காக அது பேர் கொடுத்துருக்காரு என்னன்னா சோஃபி சிஸ்டம் இந்த அஞ்சு லெட்டரும் ஆட் பண்ணுறோம் அதனால ஃபைவ் ஹண்ட்ரட்கே ஒரு ரெப்ரசன்டேஷனோ செவன் சிக்ஸ் ஹண்ட்ரடோ செவன் ஹண்ட்ரடோ எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் இது எல்லாம் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறோம் அஞ்சு
அஞ்சு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா. இப்போ ஹீப்ரு லாங்குவேஜ் யாரோட உனக்கு 450 எழுதும்னா எப்படி தான் எழுதுறா, எப்படி எழுதுறாருன்னா, இப்போ நான் வந்து 480 இல்லை 450 எழுதணும்னா எப்படி எழுதுறோம், 480 இல்லைங்களா. அப்படின்னு என்ன ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 400 எழுதுறோம் இல்லைங்களா. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 80 என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா. இல்லாதக்கா இன்னும் கிளியராக கல்யாணம் பண்ணணும்னா எப்படி 400 எவ்வளோ இப்படி நான் எழுதுறோம். ஈப்ரூல் எப்படி எழுதுறோம் சரிங்களா, ஈப்ரூல் எப்படி எழுதுறோம் சரிங்களா. நான் போயிட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போனால் அவர் எப்படி சரிங்களா, அதுதான் இப்ரூ ஸ்டைல் உள்டா பார்த்தீங்களா. அவர் எப்படி எழுதுறோம் சரிங்களா, இப்படி எழுதுறதில்ல எப்படி சொல்றீங்களா, ஃபஸ்ட்டு 80 plus 400 is equal to 480. இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ 80 plus 400 எழுதணும்னா ஹீப்ரூ லாங்குவேஜ்ல எந்த லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு 80 என்ன பி, இந்த ஒரு லெட்டர் ஆச்சுங்களா. ரெண்டாவது வந்து 1000 இதுதான் 480 எந்த லாங்குவேஜ்ல, ஹீப்ரூ லாங்குவேஜ்ல ஆச்சுங்களா. அந்த டவ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு ஸ்மால் எண் இங்கிலீஷில் ஸ்மால் எண் வரும் இல்லைங்களா, அப்படிதான் இருக்கும். இங்கே இப்போ இங்கே பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும், பார்க்க முடியுமா என்ன இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் இல்லைங்களா. அந்த அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஒரு ஸ்மால் எண் நம்ம லெட்டர் சொல்லிங்களா, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும், 400 ஹீப்ரூல 400 எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். சரி ஹீப்ரூல யாரோட 580 எழுதணும்னா எப்படி எழுதணும், எப்படி எழுதுறா சரிங்களா. இப்போ தான் எழுதலாம் இல்லைங்களா, 80 plus 500 அப்படின்னு என்ன, 80 = T. இந்த பி எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், 500 எப்படி இருக்கு, எல் எல் உள்டா பண்ணி எப்படி இருக்கும், அப்சைட் டவுன் அப்படி இருக்கும், 7 மாதிரி ஆல்மோஸ்ட் 7 மாதிரி இருக்கும் பாருங்க, ஒரு 7 மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த 400 இந்த 500 ஹீப்ரூ லாங்குவேஜ்ல என்ன டிஃபரன்ஸ், ஒரே ஒரு இவ்வளோதான், இது போட்டா இது என்ன ஆயிடும், 400 ஆயிடும், இது எடுத்தா இது என்ன ஆயிடும், 500 ஆயிடும் இல்லைங்களா. இப்போ என்ன இருக்கும் சரிங்களா, பழைய ஏற்பாட்டோ எழுதும் போதோ பைபிள் எல்லாம் எந்த இதுல எழுதுனா ஹீப்ரூல எழுதுனா, எந்த ஒரு ஐட்டம் மேலே எழுதுனா, அந்த காலத்துல எல்லாம் பேஜ் எல்லாம் கிடையாது, பேப்பர் எல்லாம் கிடையாது, அந்த காலத்துல என்ன இருக்கும், பார்ச்மெண்ட் சொல்றாரு, பார்ச்மெண்ட்ஸ் இல்லைங்களா. அந்த பார்ச்மெண்ட்ஸ் மேலே தான் என்ன பண்ணுறோம், கையில் எழுதுறோம் இல்லைங்களா. அந்த பார்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரோல் பண்ணுங்க வச்சு போது என்ன ஆகிடும், அந்த பாண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆகிடும் பார்த்தீங்களா. இப்போ பாருங்க, எனக்கு பேப்பர் இருக்க பாருங்க, இது வந்து பேப்பர் மேலே எழுதுக்கிற சில ஒரு வேர்ட் பண்ணிட்டே தான் இருக்கும் டோட்டலாக, டோட்டலாக என்ன இல்லை பார்க்கவே முடியாது பாருங்க. இந்த பேப்பர் எடுத்து ஒரு 10 வருஷம் கூட வேலை இருக்கேன் இல்லைங்களா. அதே போல் ஒரிஜினல் பைபர் எழுதுகிற ஒரு பார்ட்மெண்ட்ஸில் மோஸ்ட்லி அது ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால என்ன இருக்கும் தெரியுங்களா, இந்த ஒரு கீட் என்ன இருக்கும், மிஸ்ஸிங் மாதிரி இருக்கும். அதனால அந்த டிரான்ஸ்லேஷன் யார் பண்ணுறாரோ அவர் என்ன நினச்சிட்டார் தெரியுங்களா, இது வந்து எப்படி இருக்கும், 480. இப்போ பழைய ஏற்பாட்டுக்கு அப்புறம் தான் புது புது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. அப்போ சப்போஸ் முதல்ல சொல்லிட்டா மோஸ்ட்லி இந்த டிரான்ஸ்லேஷன் என்ன பண்ணிருப்பாரோ அதை வச்சுட்டு கரெக்டாக போட்டு எழுதிட்டு பார்த்தேன் இல்லைங்களா. அதனால ஃபஸ்ட்டு என்ன போயிட்டு வரதா, அது எடுத்து அதனாலே அந்த ஒரு இது கிளாரிஃபிகேஷன் ஏற்படுறதா. அப்போ சில பவர் நமக்கு கிளியராக என்ன பண்ணுறா, புது ஏற்பாட்டில் கிளியராக கிளாரிஃபை பண்ணுற இதாக பண்ணுற ரசல் அவருடைய கம்யூனிட்டியில் கொடுக்கும் போதோ இந்த வசனத்துக்கு ஒரு கிளியராக அர்த்தத்தை கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் கிங் 6:1 சொல்லும்போதோ அவர் என்ன பண்ணுறதுனா, திஸ் இஸ் எ டிரான்ஸ்கிரிப்ஷன் எரர், டிரான்ஸ்கிரிப்ஷன்னா டிரான்ஸ்லேஷன் கிடையாது, டிரான்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் என்ன இருக்கும்,
அது மட்டும் இல்ல ஏசுபட்ட ஜீனாலஜி கொடுத்துருக்க பாருங்க மேத்யூ புக்ல
அந்த மதய புக்கில் பார்க்கும்போதும் எந்த ராஜர்கள் மட்டும்தான் வர்றோம், யூத ராஜர்கள் மட்டும்தான் வர்றோம். அதனால தேவனே சொல்லியிருக்கும் போதும் நான் யூத ராஜர்கள் தான் செலக்ட் பண்ணுறேன்னா நான் வேண்டிட்டு வேட தேவனே அது கூட எடுக்கிறேன்னா எப்படி இருக்கலாம் சரிங்களா? அதை விட்டு கரெக்டாக ஒத்து வருதில்லை இல்லைங்களா? அதனால இது ஒத்து வர்ற ஒரு விஷயம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக தான் இருக்கும், அது டோட்டலாக அது கம்ப்ளீட் ஒர்க்கே ஆகுதில்லை சரிங்களா? ஏனென்றால் பாருங்க இந்த ஒரு ராஜாக்களுடைய கால்குலேஷன்ஸ்க்கு இன்னொரு ப்ரூஃப் கூட இருக்கும். எப்படி தெரியுங்களா? இந்த ஒரு ராஜாக்களுடைய காலங்கள் வந்துட்டு 513 அடி இன்னொரு ப்ரூஃப் இருக்கும். அது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா எசேக்கியல் வாங்கும். எசேக்கியல் 4th சாப்டர்ல ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்காரு. எப்படின்னா எசேக்கியல் 4th சாப்டர்ல தேவன் எசேக்கியல் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா நீ போயிட்டு ஒரு டைல் எடுத்துக்கோன்னு சொல்றோம், ஒரு மொசாய்க் டைல் எடுத்துக்கி அந்த டைல் மேலே என்ன பண்ணனா ஜெருசலேம் சிட்டி என்ன பண்ணுறோம் கொஞ்சம் டிசைன் பண்ணுறோம் சொல்றாரு. டிசைன் பண்ணிட்டு என்ன பண்ண சொல்றாரு புரியும், எசேக்கியல் 4th சாப்டர் 1st வேர்ஸ் புரியுது. முற்றுகே போடுவோம் சொல்லிட்டாரு இல்லைங்களா? முற்றுகே எப்படிதான் போடணும் கண்டி முடிஞ்சு சார் அந்த மாதிரி சாப்பாடுகள் எல்லாம் யார் சாப்பிட்றாங்க இஸ்ரேலர்கள்?
அந்த இதுலயே சாப்பிடறாங்க படிக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடும். நெக்ஸ்ட் ஒர்க் 10th ஒர்க் படிக்கும். நீங்க சாப்பிடுற சாப்பாடு வாங்கி எப்படி சாப்பிடலாம்? எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடாதோ. எவ்வளோ இவ்வளவுதான் மெஜர் பண்ணிட்டு சாப்பிடும் அப்படின்னு என்ன தெரியுங்களா? முற்றுகை போடும் போது இஸ்ரேலுக்கு சாப்பாடு கூட என்ன பண்ணுது இல்லையா, கடிக்கிறது அந்த டைம் பத்தி சொல்றதோ. நெக்ஸ்ட் அப்புறமா பாத்தீங்களா தண்ணி கூட அது கூட மெஜர் தான். இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, இதெல்லாம் எதுக்கு அடியாடும்? 13th ஒர்க் பண்ணிக்கும். என்ன பண்றோம் தெரியும். அப்போ தானியம் அப்படியே இருக்கிற சோதனைக்கு என்னதான் கொடுப்பாரு சாப்பிடுறதுக்கு இல்லைங்களா? ராஜா என்ன சாப்பிட்டுருந்தாரா? தீபா சாப்பிட்டாரா? போருக்கு ஏதாவது சாப்பிட்டுருந்தாரு இல்லைங்களா? பண்ணி கரெக்டா கரெக்டா பிக்கு அன்னி கரெக்டா அதுதான் பண்ணி நீ எல்லாம் சாப்பிட்டுருந்தாரு இல்லைங்களா? அப்போ தானியம் என்ன சொல்றாரா? அது கூட இருக்கா அதெல்லாம் பாத்தீங்களா? அப்போ தேவன் என்ன சொல்றாரா? ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டாரு. இஸ்ரேலர்கள் இந்த மாதிரி விருதுமாக பாவம் செஞ்சிருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி தண்டனை என்ன பண்ண இருக்கேன் கொடுக்கறேன். 16th ஒர்க் பண்ணி அப்படியே பாத்தீங்களா, அவர் வந்து எல்லாம் மெஜர் பண்ணி சாப்பிட்டலாம். என்னாலும் ஒரு அடையாளம்னா இஸ்ரேல் நாட்கள் என்ன பண்ற அப்பத்தி முறுக்கிறே. அப்புறமா என்ன பண்ற நெக்ஸ்ட் ஒர்க் வருஷங்கள் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ எண்ட் ஆகும் இல்லைங்களா? எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ எண்ட் ஆகும், எப்போ எண்ட் ஆகும் வரைக்கும் நம்ம பைபிள்ல கிளியராக கொடுத்துருக்காரு. எப்போ எப்போ வரைக்கும் இஸ்ரேலே வரைக்கும் முற்றுகை போடுறாரோ அப்போதான் என்ன ஆகும், இந்த 390 days தான். 390 days தான் ஸ்டாப் ஆகிடும் இல்லைங்களா? அவர் எப்போ போட்டார் முற்றுகை பாருங்க. 2 Chronicles வாங்கும் 2:4 2:4 36 2:4 கொடுத்துருக்க பாருங்க. 2 Kings 2 25 1 அப்புறமா 2 2 Kings 25th chapter 192 ரெண்டு ராஜர்கள் 25 1 அப்புறமா
பேபிலோன் ராஜாவுக்கு முட்டுக்கே போட்டாரோ அந்த டைம் என்னாச்சு, 390 இயர்ஸ் எண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா. அதனால இந்த முட்டுக்கே எந்த டைம்ல போட்டாரோ படிக்கணும். முதலாவது ஒரு வருஷம் படிக்கும் என்ன பண்ணுவா முற்றுகை போட்டார். அது எங்க ஒரு பெயிண்ட் பண்ணிக்கலாமே. கிரிக்கெட் கிரிக்கெட்
ராஜாதிகாரம் இல்லைங்களா, அந்த ஒரு பவர் அண்ட் அத்தாரிட்டி டு ரூல். இது யாருக்கு தான் இருந்தது? யூதாவுடைய ராஜ்யத்துக்கு தான் இருந்தது இல்லைங்களா. ஆனா தேவன் இஸ்ரேலுடைய ராஜாக்கு யாருக்கு என்ன பண்ணல, இந்த மாதிரி வார வார்த்தை சொல்ல இல்லைங்களா. யூதாவுடைய கடைசி ராஜா டெடிக்கேட்டா என்ன சொல்றோம், எப்படி சொல்றோம் இல்லைங்களா, டேக் அவுட் தி கிரவுன் அண்ட் ரிமூவ் தி ராயல் டயடம் சொல்லிட்டாரோ. இது நெக்ஸ்ட் அப்புறமா திரும்பி அந்த ராஜனுடைய கடைசி இதோ என்னாச்சு தெரிய. இதுக்கப்புறமா நம்ம நல்லா தெரியும் இஸ்ரேலுக்கு எங்க பண்ணாரு, சிலைக்கு பண்ணாரு சரிங்களா. இது பத்தி எனக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் பிரேக் ரெண்டு டே, அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க கிளியரா இது ஸ்டடி பண்ணலாம். இப்போ சின்ன பிரேக் என்ன பண்ணலாம், டீ பிரேக் ஒரு 15 மினிட்ஸும் எடுத்துக்கலாம். Thank you.